வெட்டு போராடத்தான் நாங்கள் வீதிக்கு வந்திருக்கிறோம். தமிழர்களுக்கு நதி உரிமை மறுக்கப்படுகிறது. தமிழர்களின் ஆதி பண்பாடு விவசாயம், அது அழிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு தெரிகிறது. நாம் நதிக்காக போராடுகிறோம், மண்ணுக்காக போராடுகிறோம். மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கும் அந்த அவகாசம் மிக நீளமானது. அவ்வளவு பெரிய அவகாசம் தேவையில்லை என்பது எங்கள் கருத்து. காவிரி மேலாண்மை வாரியம் வேறு அல்ல, ஸ்கீம் என்பது வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் அல்லது ஒன்றுக்கொன்று உறவுடையதுதான் என்பதை அறிந்து கொள்வதற்கு இவ்வளவு காலம் தேவையில்லை. ஸ்கீம் என்றாலும் காவிரி மேலாண்மை வாரியம் என்றாலும் பொருள் ஒன்றுதான், செயல் ஒன்றுதான். எங்களுக்கு பெயர்களின் மீது எந்த அக்கறையும் இல்லை, செயல்களின் மீது மட்டும்தான் எங்களுக்கு அக்கறை. காவிரி மேலாண்மை வாரியம் என்று ஒன்று திட்டவட்டமாக உடனடியாக அமைக்கப்பட்டால்தான் எங்களுக்கான நதி நீர் முறைப்படி வந்து சேரும். இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த அளவு கூட எங்களுக்கு வஞ்சிக்கப்பட்ட அளவுதான், எங்களுக்கு நியாயமான அளவு அல்ல, குறைக்கப்பட்ட அளவுதான். அந்த குறைக்கப்பட்ட அளவை கூட சரியாகவும் நிறைவாகவும் இந்த மண்ணுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. தஞ்சை மாவட்டம் பாலைவனமாக்கப்பட்டு வெறும் எண்ணெய் படுகையாக அது மாற்றப்பட வேண்டும் என்று யாராவது சூழ்ச்சி செய்தால் அந்த சூழ்ச்சிக்கு 3000 ஆண்டு வேளாண்மை கண்ட தமிழ் நிலம் பலியாகாது, பலியாக விடமாட்டோம். இதற்கு நாங்களே கடைசி வரைக்கும் போராடுவோம். இந்த போராட்டம் என்பது தீர்வு கிடைக்கும் வரைக்குமான போராட்டம். இது ஒரு நாள் போராட்டம் அல்ல, இன்றோடு முடிகிற போராட்டம் அல்ல. தீர்வு நாளை கிடைத்தால் இந்த போராட்டத்தை நிறுத்திக் கொள்கிறோம். தீர்வு இன்னும் நாளாகும் என்றால் எந்த நாள் வரைக்கும் ஆகுமோ அந்த நாள் வரைக்கும் எங்கள் போராட்டம் நீளும். ஆனால் இறுதியில் காவிரி மேலாண்மை வாரியம் என்று ஒன்று அமைக்கப்பட்ட பிறகுதான் தமிழகத்துக்கு ஒரு அடிப்படை உரிமை பெற்றதாக நாங்கள் அமைதி கொள்வோம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.